வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வல்லாரை கீரை பொடி தான் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் வல்லாரை கீரை வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நடல்லையே நம்ம காய வைக்கணும், வெயிலில் வச்சிடாதீங்க. வீட்டுக்குள்ளேயே ஹாலில் எங்கேயாவது வச்சிங்கன்னா அழகாக காஞ்சிரும். ஒரு 2-3 டேஸ் கழித்து நம்ம வந்து இந்த பொடி அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு 3 நாள் வந்து நடல்லே காய வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஃபேனில் இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக சூடானா போதும். இப்போ இந்த பொடிக்கு தேவையான பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு, பெருங்காயம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி. இப்போ இது வந்து ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இப்போ இதை இப்போது உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த பருப்பு வறுபடுறதுக்குள்ளே இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பவுடராக. ஸோ கீரை வந்து இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சிட்டேன். இது வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து வறுந்ததும் தனியாக எடுத்துடலாம். உளுந்து நல்லா சவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கீரையில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ இதில் காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம் அண்ட் கொஞ்சமாக புளி லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஹீட்டானால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹீட்லேயே கூட அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பவுடர் அரைச்சிக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். வந்து பவுடரியாக அரைச்சிட்டு வந்துட்டேன். உப்பு சேர்க்கல, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இப்போது இந்த பவுடர் இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வல்லாரை கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் சுட சாதத்தில் நெய் ஊற்றி இந்த பவுடர் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இட்லி பொடியாக, தோசைக்கு, சப்பாத்திக்கு இட்லி பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா, இட்லி பொடி மாதிரி எண்ணெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா, ஒரு எண்ணெயோ நல்ல எண்ணெயோ ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. துவையல் சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் போய் சேர்ந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.